வணக்கம், நான் போதி பிரவேஷ். செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக உங்களை மாற்றக்கூடிய சூத்திரங்களில் 108 சூத்திரம் இருக்கு இல்லையா, அதில் இது 108வது சூத்திரம். தலைப்பு: பிரபஞ்சத்தை அடிமையாக்குவது எப்படி. ஆமாங்க, அதுக்கு வழி இருக்குது, அதுதான் இந்த சூத்திரம். பிரபஞ்சத்தையும் ஈர்ப்பு விதியையும் அவரவர் அடிமையாக மாற்ற ஒரு எளிய சூத்திரம் இருக்கிறது. அந்த சூத்திரத்தை யார் பயன்படுத்தினாலும் சரி, பிரபஞ்சமும் ஈர்ப்பு விதியும் அவர்களுடைய அடிமையாக மாறிவிடும். இந்த சூத்திரம் புதுசெல்லாம் கிடையாது, கண்டுபிடிக்கப்பட்டதில்லை, 1000 ஆண்டுகால பழமையானது. ஊரறிந்த ரகசியமும் கூட. இதை அறியாதவர் யாருமே இல்லைங்க. இன்னும் சொல்ல போனால், இதை பயன்படுத்தாத நபரே யாரும் இல்லை. ஆனால் உரிய முறையில் பயன்படுத்தத்தான் ஆள் இல்லை. அவர் உரிய முறையில் இதை பயன்படுத்தாத காரணத்தால் தான் ஏராளமான மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். அந்த சூத்திரத்தின் பெயர் நன்றி உணர்வு. அது நன்றிங்கிறதுக்கு நன்றி உணர்வுக்கு வித்தியாசம் இருக்கு. நன்றி என்கிற சொல்லை பயன்படுத்தாத ஆளே இல்லை, ஆனால் நன்றி உணர்வோடு அதை பயன்படுத்தத்தான் ஆளே இல்லை. சும்மா நன்றின்னு சொல்றது ஒரு சம்பிரதாய சொல், ஆனால் நன்றி உணர்வு கொள்வது என்பது நாம் விரும்புவதை ஈர்த்து வரும்படி உத்தரவிடும் ஒரு உணர்வு. உதாரணமா, இந்த பிரபஞ்ச செல்வ வங்கி இருக்கு இல்லையா, அதனுடைய அதிர்வுகள் XYZ அப்படிங்கிற அதிர்வுகளில் தான் இருக்குன்னு வச்சுக்கலாங்க. அப்போது நம்முடைய அதிர்வுகள் XYZ மாறணும் இல்லையா. அவ்வாறு நம் அதிர்வுகளை மாற்றுவது தெரியுமா, உங்கள் நன்றி உணர்வு. ஆகவே நன்றி உணர்வால் உருவாகும் அதிர்வுகள் நேராக XYZ இருந்தால் நேராக செல்வ வங்கியின் அதிர்வுகளோடு போய் சேர்ந்துவிடும். அதனால் அது சேர்ந்தா போதும், அதனால் உங்கள் வாழ்வில் செல்வம் வெள்ளம் போல வந்து கொட்டத் தொடங்கிவிடும். உதாரணமாக ரவிசங்கர், ஞானிகள் இருக்காங்க இல்லையா, ரவிசங்கர், ஜக்கி வாசுதேவ், அமிர்தானந்தமயி போன்ற ஞானிகள் இந்த ஒரே ஒரு சூத்திரத்தின் வாயிலாகத்தான் உழைக்காமலே 1000 கோடிகளை தங்களை நோக்கி ஈர்த்திருக்கிறார்கள். ஒரு பழமொழி சொல்லுதுங்க, உங்கள் முழு வாழ்க்கையிலும் நீங்கள் செய்த ஒரே பிரார்த்தனை நன்றி என்றால் நீங்கள் மகா செல்வந்தராக அது மட்டுமே போதும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுது. இதன் பொருள் என்னன்னா, உங்கள் வாழ்வில் இப்போது உள்ள வளங்களுக்கு நீங்கள் முழுமையாக நன்றி உணர்வுடையவராக இருந்தால் நீங்கள் விரும்பும் எதையும் உங்கள் அதிர்வுகளால் ஈர்க்க முடியும். உங்கள் அதிர்வு அந்த மாதிரி ஆயிரும். ஆனால் இப்போது உள்ள வளங்களுக்கு நன்றி பாராட்ட தவறினால் என்னாகும், நீங்கள் விரும்பும் எதையும் உங்கள் அதிர்வுகளால் ஈர்த்து வர முடியாது. அதிர்வுகள் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நன்றி உணர்வை கொண்டிருப்போர் வாழ்க்கை எப்போதுமே சொர்க்கமாக இருக்கும். நன்றி உணர்வை கொண்டிராத ஒரு வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும். ஏன்னா நன்றி உணர்வு இல்லாமல் வாழ்வது பிரபஞ்சத்தை கடுப்பேற்றுகிற செயல். அதாவது நன்றி உணர்வு இல்லாமல் வாழ்வது இதுவரை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துள்ள வரங்களை மதிக்காத செயல். புரியுதா? நன்றி உணர்வு இல்லாமல் வாழ்வது என்பது இப்போது அமைந்துள்ள வாழ்க்கையை ஏற்க மறுக்கின்ற செயல். நன்றி உணர்வு இல்லாமல் வாழ்வது வாழ்க்கையின் மீது புகார் செய்கிற செயல். புகார் செய்வது வாழ்க்கையை பிரச்சனையாக கருதும் செயல். நம் வாழ்க்கையை நாமே பிரச்சனையாக கருதினால் பிரபஞ்சம் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையே கூட நம்மை கைவிட்டு விடும். இன்னொரு பழமொழி சொல்லுதுங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான வாய்ப்புகளை நீங்கள் இழக்க விரும்பினால், ஆச்சரியமான விஷயங்களை நீங்கள் இழக்க விரும்பினால், உங்கள் வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு கடினமாக இருக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில்
வறுமை நிலவ வேண்டுமானால் நீங்கள் அன்பற்றவராக, உங்கள் மீது யாருமே அன்பு செலுத்தி யாருமே இல்லை என்று உணர விரும்பினால், அல்லது அன்பான உறவுகளை இழக்க விரும்பினால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன தெரியுமா? புகார் செய்தல் என்று ஒரு பழமொழி சொல்கிறது. ஏனென்றால் பிரபஞ்சம் புகாரை வெறுக்கிறது. அந்த வெறுப்பில்தான் புகார்தாரரின் வாழ்க்கையை பிரபஞ்சம் நாசப்படுத்துகிறது. பிரபஞ்சம் ஏன் புகாரை வெறுக்கிறது? புகார் தெரிவிப்பவர்கள் ஏன் வெறுக்கிறது? ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையையும் பிரபஞ்சம் அனுப்பவில்லை என்பது பிரபஞ்சத்திற்கு நன்றாக தெரியும். பிரபஞ்சம் எதையுமே அனுப்பலை. ஒரு கால் பிரச்சனை இருந்தால் கூட அது உங்களுக்கு தேவையான கல்வியை புகட்டவே, புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அறிவை அனுபவத்தை வழங்கவே பிரபஞ்சத்தால் அது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது பிரபஞ்சத்துக்கு தெரியும். அதோடு நீங்கள் அந்த கல்வியை பெற்றதும், அந்த கல்வியை பிரபஞ்சம் கொடுத்த கல்வியை பெற்றதும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் காணல் நீர் போர் காணாமல் போய்விடும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஆகவே நீங்கள் உயர்வதற்காக உங்களுக்கு தேவையான கல்வியை போதிக்கும் ஒரு பாடத்திட்டத்தை தான் நீங்கள் பிரச்சனையாக கருதுகிறீர்கள் என்று பிரபஞ்சம் கருதுகிறது. புரியுதா? ஆகவே அவரவர் வாழ்க்கை குறித்து புகார் தெரிவிக்கும் செயலை தங்க பாத்திரத்திலே பிச்சை எடுக்கின்ற ஒரு ஈனச் செயலாகவே பிரபஞ்சம் பார்க்கிறது. தெரிஞ்சுக்கோங்க. ஆகவே உங்க வாழ்க்கை அனைத்து தளங்களிலும் சிறந்து விளங்க வேண்டுமானால், செல்வ வளங்களின் இருப்பிடமாக உங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமானால், அன்பான உறவுகளை நீங்கள் பெற வேண்டுமானால், ஈர்க்க வேண்டுமானால், மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் நீங்கள் வாழ வேண்டுமானால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே செயல், நன்றியுணர்வுள்ளவராக நீங்கள் மாற வேண்டும். நன்றியுணர்வு தான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம். புகார் செய்வது வறுமையை ஈர்க்கும் காந்தம். அந்தந்த உணர்வு, அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதன் அதிர்வுகள் அத்தகையவை. ஆகவே வாழ்க்கை எப்படி தோற்றமளித்தாலும் அதை சிறப்பானதாகவே நீங்கள் கருதுங்கள். அவ்வாறு கருதுவதை பிரபஞ்சத்திடம் புலப்படுத்தும் வகையில் நன்றியுணர்வோடு இருங்கள், நன்றியுணர்வு கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இப்போது உள்ள எல்லாவற்றுக்கும், உங்களை நோக்கி வரும் எல்லாவற்றுக்கும் நன்றியுணர்வு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை செல்வ களஞ்சியமாக மாற வேண்டுமானால் நன்றியுணர்வுள்ளவராக உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் வேறு வழியே கிடையாது. அப்படி மாற்றினால் நீங்கள் விரும்பக்கூடிய வளங்களின் இப்பிடமாக உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறியே தீரும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். நன்றி உணர்வு என்பது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிய ஒரு தனி நபர், அவரை நோக்கி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நன்றின்னு, அது அல்ல, அதல்ல. அது சும்மா எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நன்றி உணர்வு என்பது மனதார உணர்தல், உணர்தல். நன்றி என்று வாயால் சொல்வது அல்ல. உணர்தல் இல்லாமல் நன்றி என்று வாயால் சொல்வது முழுமையாக அர்த்தமற்றது. ஆகவே இன்று முதல் நன்றி உணர்வுள்ளவராக மாறுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் இப்போது உள்ள 10 பரிசுகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அப்படி செலுத்தினால் 300 நாட்களில் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். உங்கள் வாழ்க்கையில் நடந்துள்ள கெடுதலான நிகழ்வுகள் இருக்கும் இல்லையா, நீ கருதுவீங்க இல்லையா, அவை அனைத்துக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினால், கெடுதலுக்கு கூட நீங்கள் நன்றி செலுத்தினால், 200 நாட்களில் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களை தோற்கடித்தவர்கள், உங்களை அவமதித்தவர்கள்னு நீங்கள் கருதுவீங்க இல்லையா சிலர, அந்த நபர்களுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்தும் நபராக மாறினால் 100 நாட்களில் உங்கள் வாழ்க்கை அற்புதமானதாக மாறிவிடும். உங்கள் வாழ்வில் இப்போதுள்ள பொருட்கள், நிகழ்வுகள் மற்றும் மனிதர்கள் என அனைத்தும் உங்கள் ஆழ்மனதால் ஈர்க்கப்பட்டவை. ஆகவே உங்கள் வாழ்வில் உள்ள இப்போதுள்ள அனைத்தையும் நன்றியுணர்வுடன் நீங்கள் பார்ப்பது என்பது உங்கள் ஆழ்மனதை
பாராட்டும் செயல். புரிஞ்சுக்கோங்க, நன்றி உணர்வோடு இருக்கிறது உங்கள் ஆழ்மனதை நீங்கள் பாராட்டு செயல். அதே போல உங்கள் வாழ்வில் இப்போதுள்ள அனைத்தும் ஈர்ப்பு விதியால் உங்களை நோக்கி கொண்டு வரப்பட்டவை, அனுப்பப்பட்டவை இல்லையா, ஈர்த்து வரப்பட்டவை. ஆகவே உங்கள் வாழ்வில் இப்போது உள்ள அனைத்தையும் நன்றி உணர்வுடன் நீங்கள் பார்ப்பது என்பது ஈர்ப்பு விதியை நீங்கள் பாராட்டும் செயல். புரியுதா? அதே மாதிரி உங்கள் வாழ்வில் இப்போது உள்ள நிகழ்வுகள், மனிதர்கள், உறவுகள் என அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்திருப்பது யார்? பிரபஞ்சம். நீங்கள் பிரபஞ்சம். ஆகவே இப்போது உங்கள் வாழ்வில் உள்ள அந்த நிகழ்வுகள், மனிதர்கள், செயல்கள் எல்லாத்தையும் நன்றி உணர்வுடன் நீங்கள் பார்க்கும்போது பார்ப்பது என்பது நீங்கள் பிரபஞ்சத்தை பாராட்டுற செயல். பிரபஞ்சத்தை பாராட்டுறீங்க, நீங்கள் ஆழ்மனதை பாராட்டுறீங்க. அதாவது உங்கள் வாழ்வில் இப்போது நீங்கள் பெற்றுள்ள அனைத்துக்கும் நன்றியுள்ள நபராக நீங்கள் மாறும்போது நீங்கள் உங்கள் ஆழ்மனதையும் பாராட்டுகிறீர்கள், ஈர்ப்பு விதியையும் பாராட்டுகிறீர்கள், பிரபஞ்சத்தையும் பாராட்டுகிறீர்கள். அதனால் உங்கள் ஆழ்மனமும் ஈர்ப்பு விதியும் பிரபஞ்சமும் உங்கள் விவகாரங்களில் உற்சாகமாக இயங்கத் தொடங்கும். ஏன்னா நீங்கள் பாராட்டுறீங்க. ஆகவே ஒவ்வொரு நாளும் 100 முறை நன்றி சொல்லுங்கள். உணர்வோடு, நன்றி உணர்வோடு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கதவை தாண்டி வெளியே செல்றீங்க இல்லையா தினமோ, அதற்கு முன்பு 100 முறை சொல்லலாம் நன்றி. நீங்கள் குளிக்கும் போது, நீங்கள் பல் துலக்கும் போது, நீங்கள் ஆடை அணியும் போது நல்ல ஆடை நன்றி சொல்லுங்கள். உணவு உண்ணும் போது உண்ணும் உணவுக்காக நன்றி சொல்லுங்கள். அதை உற்பத்தி செய்த உழவனுக்கு நன்றி சொல்லுங்கள். எவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அவற்றின் மீதெல்லாம் நன்றி உணர்வை கொள்ளுங்கள். அவற்றை உருவாக்கிய மனிதர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு இரவும் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் முன் நீங்கள் நன்றியுடன் இருக்கும் விஷயங்களை எழுதுங்கள். எழுதுவது மிகப்பெரிய விஷயம். எழுதுங்கள். உங்கள் நாளின் பெரும்பகுதியான நேரத்தில் நன்றி உணர்வோடவே இருங்கள். புரியுதா? பெரும்பகுதியான நேரம். அவ்வாறு நன்றி உணர்வோடு இருக்க நீங்கள் நன்றி உணர்வோடு உள்ள ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வங்கிக்கு, உங்கள் வங்கி கணக்குக்கு 1000 ரூபாய் வருவதான் நினச்சிக்கோங்க. நன்றி உணர்வை கடைபிடிப்பது சுலபமாக இருக்குமா இல்லையா? ஸோ சுலபமாகிவிடும். நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளுக்கும், உங்கள் நினைவில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும், உங்கள் வாழ்வில் நிகழ்ந்துள்ள ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நன்றி உணர்வுள்ள நபராக நீங்கள் மாறும்போது பிரபஞ்சமும் ஈர்ப்பு விதியும் உங்கள் அடிமையாகிவிடும். எனவே நன்றி உணர்வுள்ள நபராக வாழத் தொடங்குங்கள். வெறுமனை நன்றி சொல்லாதீர்கள், செயலில் நன்றியை காட்டுங்கள். மிக முக்கியமானது அதுதான். அவ்வாறு நீங்கள் நன்றி உணர்வை உங்கள் செயலில் காட்டும் நபராக நீங்கள் மாறும்போது நீங்கள் விரும்புவதை மட்டும் உங்களை நோக்கி இருக்கும் நவகாந்தமாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். நன்றி.